இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், தமிழ் சினிமாவில் மக்களை கவர்ந்த ரசிகரை மத்திய கமலஹாசன் அவர்கள் பாடிய பாடல்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் மூன்று வருடம் நடிச்சிருப்பாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா காமெடி ஒரு குடும்ப திரைப்படமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட இசை யாரும் பாத்தீங்கன்னா இளையராஜா இசை அனுப்பிச்சிருப்பாரு. இந்த படத்துல கமல் பாடின பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த படம் நம்ம பார்க்க போறோம், மைக்கேல் மதன காமராஜ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் வந்து நாலு வருடத்தில் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கமல் கூட ஊர்வசி, குஷ்பு, மனோரமா, நாகேஸ்வரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த திரைப்படமா அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இசையமைப்பாளர் யாரும் பாத்தீங்கன்னா இளையராஜா அமைச்சிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் பாடிய ஹிட்டான பாடல் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா குணா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன், ரோஷினி, ரேகா, எஸ்பி பாலசுப்ரமணியன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இளையராஜாவே இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா குகைக்குள்ள ஒரு பாட்டு வந்திருக்கும், இந்த பாட்டு தான் கமலஹாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவர் மகன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன், சிவாஜி கணேசன், ரேவதி, கௌதமி என நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்த இசை அமைப்பு யாரு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்துல ஒரு ஃபேமஸான பாட்டு ஒண்ணு கமல் பாடியிருக்காரு. நம்ம பார்க்க ஒரு படம் என்ன பாத்தீங்கன்னா சுந்தர் சி இயக்கத்துல கமலஹாசன், மாதவன் நடிச்சிருக்க படம் தான் அன்பேசகம். இந்த படம் ஒரு காதல் திரைப்படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பு யாரு பாத்தீங்கன்னா வித்யாசாகர். இந்த படத்தை கமலஹாசன் பாடின பாட்டு ரீசெண்டா கூட ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அவர் பாடின பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஒரு படம் என்ன பாத்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்ன இயக்கத்துல கமலஹாசன், சரண்யபுரமணியன், நாசர்ல நடிச்சிருந்த படம் தான் நாயகன். இந்த படம் பாத்தீங்கன்னா மாநில அளவில் தேசிய விருதுலாம் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம 1987 ஆஸ்கருக்கு விருதுக்கும் தகுதி பெற்றுச்சு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு பாத்தீங்கன்னா இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல கமல் அவர்கள் பாடிய பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2008 வரலாற்று திரைப்படமா வெளியான திரைப்படம் தான் தசாவதாரம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா கே சி ரவிக்குமார் இயக்கி இருந்தாரு. கமலஹாசன் பாத்தீங்கன்னா வித்தியாசம்னா 10 நடிச்சிருந்தாரு. படத்தோட இசையமைப்பாளர் யாரும் பாத்தீங்கன்னா தேவி சி பிரசாத் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல கமல் அவர்கள் பாடிய பாடல் என்ன பாத்தீங்கன்னா ஓஹோ சனம்ங்கிற பாடல் பாடியிருந்தாரு. ரெண்டாயிரத்தி 2010 வெளிவான படம் தான் மன்மதன் அன்பு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா காதல் மற்றும் ஒரு நகைச்சுவை கலந்த திரைப்படமா எடுத்திருந்தாங்க. இந்த படத்தை கதை யார் எழுதினாங்க, கமலஹாசன் எழுதியிருந்தாரு. இயக்குனர் யாரு பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல மாதவன், திருஷா, சங்கீதா எல்லாம் லீட் ரோல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கமல் அவர்கள் பாடிய பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் என்ன பாத்தீங்கன்னா 2013 வெளியான படம் தான் விஸ்வரூபம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, தொழில் எல்லா இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா வசூல் சாதனை பெற்றுச்சு. இந்த படத்துல கமல் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடிய போரு. அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்ன பாத்தீங்கன்னா விக்ரம். இந்த படம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகா இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல முக்கிய ரோல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சூர்யாவும் எண்டிங் படத்தோட எண்டிங்ல வந்திருந்தாரு. விக்ரம் படம் பாத்தீங்கன்னா 400 crore வசூல் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அடுத்த பாட்டு எப்போ வரும் சொல்லி ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதில் கமலஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா பத்தல பத்தலங்க சாங் பாடியிருந்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சினிமா ரிலேட்டடா நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.